Hey guys, welcome to Vedamurai. So, இன்னைக்கான வீடியோ பதிவுல என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் எடையை மலமலன்னு குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்தியான வீடியோவை தான் இன்னைக்கான வீடியோ பதிவுல பார்க்க போறோம். So, நீண்ட நேரம் பசி தெரியாமலே நம்மளோட உடல் எடையை குறைக்கறதுக்கு ஒரு அருமையான இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கற ஒரு ரெக்கமெண்டேஷன்ல தான் இன்னைக்கான வீடியோ பதிவை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ அதுக்கான வீடியோவா தான் இது. சோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமா பசிக்காம நீண்ட நேரம் பசியே எடுக்காம ஏன்னா ஒரு பசி அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம அதிகமா சாப்பிடும்போது உடல் எடை அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம், நீண்ட நேரம் ஆனாலும் நம்மளுக்கு பசி அப்படிங்கிறது வந்து தெரியாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அருமையான பதிவா தான் இந்த வீடியோ பதிவுல நீங்க நம்மளுக்கு இருக்க போகுது. சோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமான உடல் எடையை வந்து பெறுவதற்கு அந்த மாதிரி ஆரோக்கியமான உடல் எடையை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய உணவு மற்றும் உடல் பயிற்சி மிக மிக ஒரு முக்கியமான அவசியமா இருக்கும். இதற்கு குறைந்த கலோரிகளை கொண்ட உணவுகளை மட்டுமே நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு சூப்பரான முறையில சாப்பிட்டு வருவது அப்படிங்கிறது நம்மளோட உடல் எடையை நல்லா கட்டுக்கோப்பாவும் உடல் பருமன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஓகே, உடல் பருமன் அப்படிங்கறதுல வந்து கஷ்டப்படுறோர் இருக்கீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உங்களோட உடல் எடை அப்படிங்கறது அதிகரித்து கொண்டே வருகிறது. பெரியவர்கள் மட்டுமின்றி சிறியவர்கள் கூட உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனையா அவதிப்படுறத நம்மளாலே பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நாலு படிக்கிற பிள்ளை வந்து ஒரு 35-45 கிலோ அந்த மாதிரி இருக்கிறது. சோ இந்த மாதிரி நம்மளே பார்க்க முடியும், சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்டான ஒரு அமைப்புல வந்து உடல் எடை பருமனா காணப்படுறதுன்னு. சோ அதை குறைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு அவதிப்படுவாங்க அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு கண் கூட பாத்துப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய நிலையில தான் இருப்போம் இல்லையா. சோ அதனால அந்த மாதிரியான இதுலயும் நிறைய வந்து இதா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மற்றும் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகள் தான் அதற்கு ஒரு காரணமாவே இருக்கு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோ பதிவுல நீங்க நம்ம பார்க்க போறோம். சோ நீண்ட நேரம் பசி தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான உணவுகளை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த கலோரி உணவுகள், அதாவது உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமான உடல் அந்த பராமரிப்பு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு மெயினான ஒரு இதுல வந்து அதுல இருக்கக்கூடியது உணவும் நம்மளோட உடல் பயிற்சியும். இதற்கு குறைந்த கலோரி கொண்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. மேலும் கலோரிகளை குறைப்பது அப்படிங்கிறது வந்து எடை இழப்பின் ஒரு முக்கிய ஒரு அங்கமா செயல்படும். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அனைவருமே தங்களது உணவு வகையை கலோரிகளுடன் ஒப்பிட்டு சாப்பிடுவாங்க. ஜீரோ கலோரி உணவுகள் வந்து ஒரு முக்கிய பங்கா வகிக்கிறது. இதுல ஜீரோ கலோரி உணவுகள் வந்து உங்களுக்கு திருப்தி அளிப்பதாகவும் அதே நேரத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சோ அதனால நீங்க கண்டிப்பா கலோரிகள் குறைந்த உணவை மட்டும் நீங்க அதிகமா சாப்பிடலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா புரோக்கோலி. சோ புரோக்கோலி வந்து உலகின் அந்த ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்றா கருதப்படுது. இதுல நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, சி, இ, கே மற்றும் வைட்டமின் பி உட்பட பல தாதுக்கள் வந்து கொண்டிருக்கணும். இதுல 2.6 கிராம் நார்ச்சத்து அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கு. 100 கிராமுக்கு 34 கிராம் கலோரிகள் மட்டுமே இருக்கும். எனவே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரோக்கோலி வந்து ஒரு சிறந்த உணவா செயல்படுது. மேலும் இதுல சுமார் 89% நீர் வந்து உள்ளடங்கி இருக்கிறதுனால நம்மளோட உடல் எடையை குறைக்கப்படும் ஒரு டயட்ல வந்து ஒரு போதுமான அளவு நீரோட்டம் மற்றும் நார்ச்சத்துக்களை பெறதுக்கு புரோக்கோலி அப்படிங்கிற உணவு வந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும். சோ அதனால நீங்க இதை உணவுல அதிகமா சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கேரட். சோ கேரட் வந்து மிகவும் சத்தான ஒரு உணவு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வகையில கேரட்டை நம்ம பச்சையாகவும் வந்து வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சையை நம்ம எடுக்கும்போது கேரட்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் நார்ச்சத்துக்கள் நம்மளோட கலோரிகளை பொறுத்து
கண்டிப்பா வேகமா தேவையற்ற இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பா அமையும். சோ அதனால வந்து கேரட்டை இங்க பச்சையா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கப் கேரட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 128 கிராம் இருக்கும். அதுல வந்து 53 கலோரிகள் மட்டுமே வந்து அதிகமாகவே இருக்கும். எனவே நீங்க டயட் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்ல வந்து நீங்க கேரட் இருக்கு மாதிரி அடிக்கடி பாத்துக்கணும். இது கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அடுத்து செலரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0 கலோரி அப்படின்னு சொல்லக்கூட உணவா இருக்கும். இதுல நார்ச்சத்து நிறைஞ்சு காணப்படும். மேலும் 100 கிராம் செலரியில 16 கிராம் கலோரிகள் மட்டுமே அதிகமா இருக்கும். செலரியின் தண்டுகள் மற்றும் இலைகளை சூப்பாக நம்ம தயார் செய்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து நம்மளோட உடல் எடையை வந்து வேகமாக வெகு வேகமாக குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து காளை, காளைன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முட்டைக்கோஸ் வகை குடும்பத்தோட வகையை சேர்ந்தது. இதன் இலைகள் பச்சை நிறத்திலும் ஊதா கலந்த நிறத்திலுமே அதிகமாக காணப்படும். இதுல வைட்டமின் ஏ, சி, கே, மாங்கனீஸ் மற்றும் பல சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. ஒவ்வொரு 100 கிராம் கலோரி அந்த இதுல வந்து காலையில வந்து சுமார் 50 கிராம் கலோரிகள் மற்றும் 2 கிராம் பைப்பர், 84.5% தண்ணீர் சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி பரட்டை கீரையில் கலோரிகள் மிகவும் குறைவு என்பதால் இதன் சாறை வந்து நம்ம எடுத்து ஈஸியா இன்டேக்கா பருகலாம். மேலும் உடல் எடை இழப்புக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்து அருகுலா. சோ அருகுலா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு மாதிரி கீரை மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து கண்டிப்பா வந்து செட் பண்றேன். இதுல கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சு காணப்படுது. ஒரு கப் அருகுலாவில் பாத்தீங்க அப்படின்னா சுமார் 5 கிராம் கலோரிகளை கொண்டிருக்கும். இதுல புரதம், கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைஞ்சு காணப்படும். மேலும் இந்த அருகுலால வைட்டமின் ஏ, சி மற்றும் கே ஆகிய சத்துக்களும் ஒரு சிறந்த ஆதாரமாக காணப்படும். இதை வந்து நம்ம சாப்பிடும் போது உடல் எடை குறையறதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இரத்த உறைதலையும் அந்த அதிகரிக்க உதவிகரமா இருக்கும். மேலும் தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தொப்பை குறைஞ்சு தட்டையான உடல் அமைப்பு பெறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து ஆப்பிள். சோ ஆப்பிளை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுல பைப்பர் சத்து அதிகமா இருக்கும். 125 கிராம் ஆப்பிள்ல சுமார் 57 கலோரிகள் அடங்கிய சத்துக்கள் வந்து இருக்கும். ஆப்பிள வந்து நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மேலும் செரிமானத்தை ஆரோக்கியமா ஊக்குவித்து உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சு வெளியேற்றுவதற்கும் ஆரோக்கியமான உடல் எடை இழப்புக்கும் ஒரு முக்கிய உணவா ஆப்பிள் வந்து இருக்கும். சோ அதனால தினமும் ஒரு ஆப்பிளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறமா பெர்ரி. சோ பெர்ரி பழமானது இயற்கையாகவே 0 கலோரிகளை கொண்ட ஒரு பழம வகையாக இருக்கும். சோ இதுல வந்து ஒரு ஒரு கப் ஸ்ட்ராபெர்ரிகள்ல சுமார் 48 கிராம் வந்து பைப்பர் சத்து இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கும். சோ இதை வந்து நம்ம இன்டேக்கா எடுக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு மேல்கண்ட சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்டோட லெவலை கம்மி பண்ணிட்டு நீங்க அதிகமா உங்களுக்கு நீண்ட நேரம் பசியே தெரியாமல் இருக்கணும், பசிக்கவே கூடாது, நம்மளுக்கு பசிச்சாதான் நம்ம சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்குது அப்படிங்கிற மைண்ட் தாட்ல இருக்கிறவங்களுக்கு நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த உணவுகளை நீங்க கண்டிப்பா இன்டேக்கா எடுத்துட்டு வாங்க. சோ இப்படி எடுக்கும் போது இதுல இருக்கக்கூடிய கலோரிகள், ஃபைபர் சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள், மாங்கனீஸ் எல்லாமே நம்மளோட உடல் எடை வந்து குறையறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதுவும் ஆரோக்கியமான முறையில தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.